ராமநாதபுரம் மாவட்டத்தில் பஞ்சாப் விவசாயிகள் பண்ணையில் அமோக விளைச்சல் கிடைத்துள்ளது. ராமநாதபுரம் மிகவும் வறட்சியான பகுதியாகவும் வானம் பார்த்த பூமியாகவும் இருந்து வருகிறது. காட்டு கருவேல மரங்கள் நிறைந்து காணப்படுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு விவசாயமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் முக்கிய நகரான கமுதி அருகே உள்ள வள்ளந்தை கிராமத்தில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த அக்பால் சிங் என்பவர் நிலத்தை விலைக்கு வாங்கினார். 800 ஏக்கர் கருவேல மரங்கள் நிறைந்த அந்நிலத்தை செம்மைப்படுத்தி 300 ஏக்கரில் பழத்தோட்ட பண்ணை உருவாக்கினார். 8 ஆண்டுகளாக சொட்டு நீர் பாசனம் செய்யப்பட்டதன் பலனாக பழத்தோட்டம் உருவானது. இங்கு விளையும் பழங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தந்தையின் விவசாயத்திற்கு மகன் தர்சன் சிங்கும் உதவி வருகிறார். நான் இங்கே 8 வருஷத்துக்கு வந்தேன். நான் 8 வருஷத்துக்கு வந்துச்சு இங்கே விவசாயம் போட்டிருக்கேன். நம்ம பாத்துக்கு ஆள் பேர் விவசாயம் போட்டிருக்கேன். கடலை, மக்காசோளம், மிளகாய் நம்ம பக்கம் ஆள் பேர் விவசாயம் போட்டாச்சு. நான் பஞ்சாப்ல வந்தா பஞ்சாப்ல நம்ம நெல் மொத்தம் நெல்லா ஒரு கோதுமை போட்டிருக்கேன். இந்த எங்கே வந்தா பழை காண்டு போட்டேன். தற்போது ராமநாதபுரத்தில் 20 குடும்பங்களுடன் பஞ்சாப் மாநிலத்தவர் விவசாயம் செய்து வருகின்றனர். இவர்கள் தோட்டக்கலைத்துறையினருடன் இணைந்து சொட்டு நீர் பாசனத்துடன் குறைவான மின்சாரத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த விவசாயம் அப்பகுதி மக்களை வெகுவாக ஈர்த்துள்ளது. இந்த 800 ஏக்கர் பரப்பும் சீம கருவேல மரங்களா வந்து நிறைஞ்சிருந்தது. ஆனா இன்றைக்கு வந்து மிக ஒரு 300 ஏக்கர் பரப்புல வந்து மிகப்பெரிய பழத்தோட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. பக்கத்தில் உள்ள விவசாயிகள் வந்து கருவ மரங்களாவே வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் வந்து அந்த கருவிகளை அப்புறப்படுத்திட்டு வந்து மிளகாய், நிலக்கடலை, இது மாதிரி பயிர் வகைகள், சிறுதானியங்கள் வந்து உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. அதன் மூலியமா அவருக்கு வருவாய் ஏற்படுது. இந்த தோட்டத்துல வந்து எல்லா விவசாயிகள் நிலத்தை கொடுத்திருந்தாலும் கூட அவங்க விவசாயம் பார்த்தாலும் கூட தினசரி 10-20 பெண்களுக்கு தினசரி வருவாய்க்கான சூழலை வந்து இங்க இந்த பண்ணையில உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து கூலியா வந்து 200 ரூபா கொடுக்கறாங்க. அந்த பெண்கள் இங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் இது மாதிரி பணிகள் வந்து எல்லா விவசாயிகள் வந்து கையில் எடுத்தாங்க அப்படின்னா இந்த மாவட்டம் மட்டும் இல்ல, இது முன்மாதிரியான தமிழ்நாட்டு முன்மாதிரி மாவட்டமாகவும் இருக்கும். மாநிலத்தில் எல்லா இடங்களும் இதே சூழல் ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு பசுமையான மாநிலமா வந்து உருவாக்கப்படும். ராமநாதபுரம் மாவட்டம் வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் இது போன்ற விவசாயம் செய்வதன் மூலம் மழையை நம்பி விவசாயம் செய்வதை மறந்து சொட்டு நீர் பாசனத்தை நம்பி விவசாயம் செய்யலாம் என்பதற்கு பஞ்சாப் விவசாயிகளே உதாரணம்.